सुरान्नेङ्कटनाथार्यः कविताकटेश्वरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि. அப்ப குருபம்பராய நமஹ. இப்போ திருப்பி ஒரு கேள்வி வருது, அதாவது இந்த பாதம் ஆரம்பிக்கவே வேண்டாம், நீ இந்த பாதம் ஆரம்பிக்க வேண்டாம். ஒவ்வொரு வாட்டி இப்படிதான் அவ கேள்வி கேட்கிற, அதுக்கு பதில் சொல்லணும். இப்ப என்ன கேள்வி கேட்கிறா, பூர்வீ மாம்சையில ஒரு நிர்ணயம் பண்றா, முதல் அத்தியாயத்துல மூணாம் பாதம், அங்க பூர்வீ மாம்சையில 12 அத்தியாயம், அதுல மூணாவது பாதத்துல ஒரு நிர்ணயம் பண்றா மீமாம்சையில. அவ என்ன பண்றா அப்படின்னாக்கா, ஸ்ருதிக்கும் ஸ்மிருதிக்கும் விரோதம் வந்துருச்சோம்னு வச்சுக்கோங்க. அப்ப ஸ்ருதிதான் பிரபலம், ஸ்மிருதி துர்பலம் அப்படின்னு அவ பண்றா. ஸ்ருதிக்கும் ஸ்மிருதிக்கும் விரோதம் வந்ததுன்னாக்கா, ஸ்ருதி ஒரு விஷயத்த சொல்றது, ஸ்மிருதி ஒரு விஷயத்த சொல்றது, இந்த ரெண்டுத்துக்கும் விரோதம் வந்துருச்சு, ரெண்டும் பரஸ்பர விருத்தமா இருந்ததுன்னாக்கா, அப்ப எதை எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா, வேதம் சொல்றதுதான் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னாக்கா, ஸ்ருதி சொல்றதுதான் ஸ்மிருதி சொல்லணும், அதை விட்டுட்டு ஸ்ருதிக்கு விருத்தமாக ஸ்மிருதி ஒண்ணு சொல்றதுன்னு சொன்னாக்கா, அது ஸ்ருதிக்கு பிராமாண்யத்தை தள்ளி விட்டுடும், அது கூடாது. அதனால ஸ்ருதி சொல்றதுதான் ஏத்துக்கணும், ஸ்மிருதி சொல்றதை ஏத்துக்க கூடாது. எங்க சொன்னா அப்படின்னாக்கா, இது பாஷகாரரே கேள்வி கேட்டுருக்க, கேள்வி கேட்டு பதில் சொல்லிருக்கேன். சுவாமி ஸ்லோக ரூபமா சாய்க்கிறாரு. இங்க வந்து ஜோதிஷ்டோம யாகத்துல அவதும்பரின்னுட்டு அத்திமரம், அத்திமர கிளையாளானது ஒரு யூபஸ்தம்பத்தை அங்க நடணும். யூபஸ்தம்பம், யூபஸ்தம்பம்னு ஒன்று யாகத்துல வந்து ஒரு கொம்பு நடுவா, அது நட்டு அதில் பசுவை கட்டணும் எல்லாம் சொல்லுவாரு. இப்ப இந்த யூபஸ்தம்பத்தை நடணும். உபனிஷ வேதம் என்ன சொல்றதுன்னாக்கா, அவதும்பரியும் கிருஷ்டுவா உத்காயே அப்படின்னு சொல்றது. அத்திமரத்தை தொட்டுண்டு சமகானம் பண்ணணும், உத்காயே சமகானம் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கு அங்க. இது வேத வேதம் சொல்றது, அவதும்பரியும் கிருஷ்டுவா உத்காயே அப்படின்றது. அங்க ஸ்மிருதி என்ன பண்றதுன்னாக்கா, அவதம்பரி சர்வாவேஷ்டி தவ்யா அப்படின்னு. அவதம்பரி சாக்கார கோழி அந்த கொம்பு கற்ற நடுறமே, அது முழுக்க முழுக்க வஸ்திரத்தினால சுத்தப்படணும் அப்படின்னு சொல்லிடுறது. ஒண்ணு வந்து வேதமும் தொட்டுண்டு பண்ணோன்றது, இதுவும் முழுக்க முழுக்க துணியால சுத்தி விட்டுடணும் அப்படின்னு சொல்றது. இப்போ எது பிரமாணம், வந்து முழுக்க முழுக்க சுத்திட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்போ தொட முடியாது. அல்லது தொடவே முடியாம அது இதுவே பண்ண, அது சுத்தமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்போ வேஷணம் பண்ண முடியாது. அதாவது வேதம் சொல்றத சொன்னாக்கா ஸ்மிருதி சொல்றத பண்ண முடியாது, ஸ்மிருதி சொல்றத பண்ணினோம்னாக்கா வேதம் சொல்றத பண்ண முடியாது. அப்ப எதை பண்றது அப்படின்னு கேட்டுட்டு, ஸ்மிருதிகள் அனைத்துமே, ஸ்மிருதிகள் அனைத்துமே வந்து, ஸ்மிருதிகள் அனைத்துமே பிரமாணம்னுட்டு முதல் அதிகாரத்தில் சொல்லிட்டாய்வா, மீமாம்சையாலே சொல்லிருக்கா, ஸ்மிருதிகள்லாம் வேதத்தை மூலமா உடையது, அதனால ஸ்மிருதிகள்லாம் பிரமாணம் தான் அப்படின்னுட்டு சொல்லியாச்சு. அதனால குருபக்ஷி என்ன சொல்றாங்கன்னாக்கா, இந்த சர்வாவேஷ்டனம் ஸ்மிருதி இருக்கே அனைத்தையும் வேஷ்டனம் சுத்தி விட்டுணும் அப்படின்னு இருக்கு, அது கூட ஸ்மிருதி வாக்கியம்தான், நீங்க சொன்ன கிரமத்துல பார்த்தா அதுவும் பிரமாணம் தான், சுத்திடணும். அப்படி சுத்திட்டோம்னாக்கா தொட முடியாது நேருக்கு நேரா அப்படின்னாக்கா, அது விகல்பம் பண்ணிக்கோங்க. ஒண்ணு சுத்தலாம், இல்ல சுத்தாம போகலாம், இதை வந்து விகல்பம் பண்ணிக்கோங்க. ஒண்ணுதான் ஒரு பட்சி சித்தாந்தி அப்படி பண்ணக்கூடாது, இன்னும் சித்தாந்தம் பண்றார். ஏன்னா இது விரோதம், ஸ்மிருதி விருத்தமான ஸ்மிருதியா இருக்கிறதுனால அந்த ஸ்மிருதியை தள்ளிட வேண்டியதுதான், அது அப்புறமானம், அது அப்பிரமாணம் அப்படின்னுட்டு சபரஸ்வாமி சொல்லிட்டார். சபர பாஷ்யத்துல மீமாம்சா பாஷ்யக்காரர் சபரஸ்வாமின்னு பேர், அவர் வந்து சொல்றார், இந்த மாதிரி வேதம் சொல்றதான் செய்யணும், ஸ்மிருதி சொல்றத தள்ளிடணும், அது சர்வாத்மனா அப்பிரமாணம் அப்படின்னு அவர் சொன்னார்.
வார்த்திகாரரோ குமாரல பட்டர் அவருக்கு வேதமோ ஸ்மிருதியோ ஆச்சாரமோ எதுவுமே ஒரு அக்ஷரம் கூட தோஷம் சொல்லக்கூடாது. அந்த மகான் எதுவுமே தோஷம் சொல்லக்கூடாது, ஏன்னா எல்லாமே பிரமாணமானது, சாமான்யமான பிரமாணம் இல்லவர்கள்னா. ஏன்னா வேதம் சொல்றது, அந்த வேதத்தை அனுசரித்து வர ஸ்மிருதிகள் சொல்றது. ஏன்னா நமக்கு வந்து ஏதோ ஒரு வேதம் தெரியும், ரெண்டு வேதம் தெரியும், மூணு வேதம் தெரியும், அதுல கூட சாகதான் அவா பிரிவு தான் அவளுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதனால எத்தனையோ வேதங்கள் உலகத்துல இருக்கு. அப்படிச்ச இந்த சர்வா வேஷன இருக்கே முழுக்க சுத்தறதுன்ற ஸ்மிருதியில சொல்லப்பட்டது, அது இல்ல வேதத்திலே இல்லைன்னு உன்னால எப்படி சொல்ல முடியும்? அதனால சர்வாத்தனா அப்பிரமாணம் சொல்லாரு. வேற என்ன சொல்றது அப்படின்னாக்கா, அனுஷ்டானம் பண்ணவானான்னு சொல்லு, அனுஷ்டானம் பண்ணவானான்னு சொல்லலாம், மற்றபடி அது அப்பிரமாணம் சர்வாத்மனான்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நம்மளால பார்க்கப்படலைன்றதுனாலயே அது அப்பிரமாணம் ஆயிடுமா, நம்ம பார்க்கல. அதனாலயே வேதம், அந்த வேத வாக்கியம் நமக்கு தெரியாது. சர்வாவேஷன ஸ்மிருதிக்கு மூலமான ஒரு ஸ்ருதி வாக்கியம் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியாது. அது தெரியாதனாலயே இது அப்பிரமாணம் சொல்லிடக்கூடாது. அதனால அனனுஷ்டான லட்சணம் அப்பிரமாணி. இப்ப நம்ம அதுலயே இருக்குது, இவன மாதிரி கல்யாணம் பண்றோம், நம்ம எல்லாம் சிவகிருஷ்ணவர், தமிழ்நாட்டை சேர்ந்த சிவகிருஷ்ணவர். அதனால நம்ம எல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னாக்கா, பொண்ணு வந்து நமக்கு வடக்கு பக்கத்துல வலது பக்கத்துல உட்காந்துக்கணும், பொண்ணு நமக்கு வலது பக்கத்துல உட்காந்துக்கணும், கிழக்கு பார்த்து உட்காடுறோம், நமக்கு வலது பக்கத்துல உட்காந்துக்கணும். இது நம்ம ஆச்சாரம் இருக்கு. அதே ஆந்திராக்காரெல்லாம் என்ன பண்றா, பொண்ணு இடது பக்கம் உட்காந்து வச்சுக்கலாம். இவன் எது சரி எது தப்பு, என் ஆச்சாரம் என்னுடையது, அவ ஆச்சாரம் அவனுடையது, நான் பண்ணலை அவ்வளவுதான். அனனுஷ்டான லட்சணம் அப்பிராமான்யன்னு அதுக்கு பேரு. அதாவது பண்ணலை நாம வந்து இடது பக்கம் உட்காந்து இருக்கல பொண்ண, வலது பக்கம் உட்காந்து வச்சுக்கோம். இடது பக்கம் உட்காந்து இருக்காதனால அனனுஷ்டான லட்சணம், நம்ம அனுஷ்டிக்கிறது இல்லை அவ்வளவுதான். சிராத்தத்துல சில வருஷம் என்ன பண்ணுவாங்க, சிராத்த என்ன பண்ணுவாங்கனாக்கா அதிரசம் பண்ணிடுறா, இன்னும் சில ஆத்துல அதிரசம் பண்ணாம சொஜியப்பம் பண்றா. இப்போ எது சரி, சில ஆத்துல சொஜியப்பம் பண்ணுவா அதிரசம் பண்ணுவா, சில ஆத்துல அதிரசம் தான் பண்ணுவா, சில ஆத்துல சொஜியப்பம் தான் பண்ணுவா, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேள்வி வரும். அப்போ இந்த சொஜியப்பம் வந்து வழக்கு அவாத்தது வழக்கம் இருக்கு, இந்த ஆத்துல அதிரசம் வழக்கம் இருக்கு, அதுக்கோசரம் அவா சொல்றது தப்பு நம்ம சொல்றது ரைட்டுன்னு சொல்லக்கூடாது. ஆனா எத்தனை ஆச்சாரங்கள்லாம் இருக்கு, எதையுமே அப்பிரமாணம் சொல்லாதீங்க, நம்ம பாத்துல பண்றதில்லை அவ்வளவுதான். அது தப்புன்னு சொல்லக்கூடாது, இன்னொருத்தர் பண்றதும் தப்புன்னு சொல்லக்கூடாது. மற்றபடி எங்காத்துல வழக்கம் இல்லை, இது அனுஷ்டானம் இல்லை அவ்வளவுதான். சுவாமிக்கு ஆப்பிள் போய் சமர்ப்பிப்போம், சுவாமிக்கு ஆப்பிள் சமர்ப்பிச்சா சுவாமி கேட்டாரோ இங்க பெருமாள் அம்சையிறதே இல்லையே என்னத்துக்கு வாங்கிட்டு வரீங்கோ அப்படின்னு சுவாமி அப்ப ஆப்பிள் சேர்த்துக்கிறது இல்லை. அதனால இங்க அம்சையிறது இல்லையே எதுக்கு வாங்கினீங்கன்னா பெருமாள் அம்சையிறதுலன்னு அர்த்தம், சுவாமிக்கு திருவள்ள வகுப்பு இல்லை அவன் சேர்த்துக்க மாட்டார். இன்னும் நிறைய பேர் சேர்த்துக்கிறா, வீண் சில பேர் சேர்த்துக்க மாட்டா. இத மாதிரி அனுஷ்டான லட்சணம் அப்பிரமாணியம், சொரூப சர்வார்த்தனா அப்பிரமாணியம் சொல்லாதீங்க, அனுஷ்டிக்கிறது இல்லை அப்படின்னு ஒட்டி சொல்லுங்க. அப்படி சொன்னாக்கா எல்லாம் சரியா போயிடும். சில பேர் அனுஷ்டிக்கிறா, சில பேர் அனுஷ்டிக்கல, இவ்வளவுதான். மற்றபடி என்ன எடுத்தீங்க, இந்த அவுடம்பரி சாகைய சர்வாத்தனா சுற்றி விடுறதுன்னு ஸ்மிருதி சொல்றது, ஸ்ருதியோ தொற்றுண்டு சமகானம் வேணும்னு சொல்றது. எது பிரமாணம்னாக்க ரெண்டும் பிரமாணம் தான், ஆனால் அந்த ஸ்ருதியை பார்க்கணும், பார்க்கிற பரியந்தம் அனுஷ்டிக்க தேவையில்லை அப்படின்னு வார்த்தைக்காரர் சொல்ற குமாரன பட்டர். மொத்தத்துல ஸ்ருதி விருத்தமான ஸ்மிருதி வந்ததுனாக்க அதை அனுஷ்டிக்க வேண்டாம், அனுஷ்டிக்க வேண்டாம், அப்பிரமாணம் சொல்லாதீங்க. அனுஷ்டான லட்சணம் அப்பிராமான்யமா இருக்கும், சுரூபத்தக அப்பிராமான்யம் சொல்லக்கூடாதுன்னு குமாரில பெற்றிருக்கு திருவள்ளம் இப்படி சொல்றாரு. இப்ப என்ன எடுத்து, இந்த வேதமானது எது சொல்றதோ அதுதான் பிரமாணம். இங்க எல்லாம் கேட்டேன், ராஜமண்டி பக்கம் கோதாவரி டிஸ்ட்ரிக்ட்லாம் இது பண்றா, அந்த யாகம் பண்றா, பண்ணிச்ச இந்த வஸ்திரத்தை சுத்துறாளா இல்லையான்னா, பாதி சித்திரிவாளம் அடியில சுத்த மாட்டாளாம், அந்த அடியில தொட்டுவாளம் வஸ்திரத்தை சுத்துறது ஆயிடுறது சுற்றுறது ஆயிடுறது அப்படின்னு ரெண்டுத்தையும் அனுஷ்டிக்கிறா அப்படின்னு வா சொன்னாவா, அது ஒவ்வொருத்தர் அனுஷ்டானம். அதனால ஸ்ருதி விருத்த ஸ்மிருதியானது அப்பிரமாணம் அப்படின்னுட்டு
இவா சொல்லியிருக்கா, யாரு மீமாம்சகா சொல்லியாச்சு, பூர்வகாண்டத்திலேயே சொல்லியாச்சு. அதனால இப்போ இங்க ஸ்மிருதின்றது உபனிஷத்து, ஸ்மிருதிங்கிறது கபில ஸ்மிருதி. இவ கபில ஸ்மிருதி தான் பிரமாணம், கபில ஸ்மிருதி பிரபலம். போன சோதர சொன்னார் கபில ஸ்மிருதியானது பிரபலம், ஏன்னா உபபிரமணத்தை கொண்டுதான் ஸ்ருதிய தெரிஞ்சுக்கணும், உபபிரமணத்தை கொண்டுதான் ஸ்ருதிய தெரிஞ்சுக்கணும். அதனால வந்து ஸ்மிருதி பிரபலம், உபனிஷத்துலாம் துர்பலம். அதனால கபில ஸ்மிருதியை கொண்டு பண்றதுனால பிரம்மகாரணவாதம் வராது அப்படின்னுட்டு ஒரு பக்ஷனை ஆட்சேபித்தார் பதில் சொன்னார். இப்போ இந்த யுக்தியை வச்சுட்டு கேட்கணும் நாமும், அது பதில் அவ சொன்னா இது மாதிரி பண்றது தப்பு இல்லை, சாங்கியம் இந்த மாதிரி சொல்றான்னு கேட்டுட்டு பதில் சொன்னோம். இப்ப இன்னும் என்னன்னாக்கா, சரி அப்படியே வச்சுக்கலாம் ஸ்மிருதி. இப்ப ஸ்மிருதியே துர்பலமா போயிடுத்து, ஸ்மிருதி துர்பலமா போயிடுத்துருந்தியோ, அதனால இந்த இந்த உச்சாரமே வேண்டாமே, இந்த பாதனை வேண்டாம், இந்த பாதத்தை இது மாதிரி கொண்டு வர வேண்டாம், ஆரம்பிக்கவே வேண்டாம் பிரதிபாதத்தை, ஏன்னா ஸ்மிருதிகள்லாம் துர்பலம் அப்படின்னு ஸ்பஷ்டமாயிடுச்சே பூர்வீமாம்சையிலே சொல்லிட்டார். பூர்வீமாம்சையிலே சொல்லிட்டனால அதை விட்டுட்டு என்னத்து சோதனையை திருப்பி சரித சிரவணம், ஏற்கனவே சொன்னது எப்படி இங்கே எதுக்கு சொல்லணும், எர்த்தம் தானே இது அப்படின்னு கேள்வி வருது. அதற்கு சமாதானம் இங்கே சொல்றாரு. அப்படி கிடையாது, பொதுவா நீங்க அவதம்பரியும் கிருஷ்ணா உத்தாயே தொட்டுண்டு சாமகானம் பண்ணணும், அது மாதிரி அவதம்பரி சாகையானது முழுக்க முழுக்க வஸ்திரத்தினாலும் சுத்தப்பட வேணும். இந்த ரெண்டு வாக்கியங்களை எடுத்துட்டேன்னு சொல்லுவோம், உங்க ஸ்மிருதி வாக்கியம் ஸ்ருதி வாக்கியம் ரெண்டுத்தையும் எடுத்துட்டாக்க அப்ப நமக்கு ஸ்பஷ்டமா தெரியுது இது பரஸ்பர விருத்தம், இத விரோதம் ஸ்பஷ்டமா தெரியுது. அதனால நீங்க சுலபமா அர்த்தம் சொல்லலாம் அங்க. ஆனா இந்த உபநிஷத்துலாம் சொல்லியோ ஸ்பஷ்டமா அர்த்தம் எங்கேயுமே சொல்லலையே, எங்கேயுமே அர்த்தம் சொல்லல, எல்லா இடத்துலையும் மாத்தி 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 குழைத்து விட்டுறது. நிறைய வாட்டி சொல்றோம் பிரம்ம 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 பிரம்மன்னு சொல்றது, அது அந்த பிரம்ம என்னாக்க பரமாத்மா தான் அர்த்தம். பரமாத்மாவை சொல்லலாம், பிரகிருதியை சொல்லலாம், ஜீவனை சொல்லலாம், வேதத்தை சொல்லலாம், பிராமணனை சொல்லலாம், அன்னத்தை சொல்லலாம், எத்தனை வாக்கியங்கள் இருக்கு. அதனால இந்த ஒரே பதம் பிரம்மன்றது அதுக்கு பல அர்த்தங்கள், ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கு மூலமான அர்த்தம் சொல்லி போக வேண்டியதா இருக்கு. அந்த மாதிரி சிறடத்துல பிரகிருதியே ஜென்ம காரண ஜெயக்காரண மாதிரி அஜாமய காமலோ இந்த சுக்க கிருஷ்ணாம்லாம் சொல்லிட்டு போயிடுச்சு. இந்த மாதிரி எத்தனை இடத்துல குழம்பி இருக்கு. அதனால இந்த ஸ்ருதியானது ரொம்ப துர்போதமா இருக்கு, அதாவது அர்த்தமே பண்ணிக்க முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது. அந்த மாதிரியாக ஸ்ருதி இருக்கு இந்த உபநிஷத்துலாம். இனி பர்யந்தம் இது அவன் வந்து ரொம்ப அழகா அவனுடைய மனசுல ஒண்ணு இருக்கு, இது கணக்கு இந்த உபநிஷத்துலாம் சரியானது ஸ்பஷ்டமா அர்த்தம் ஆயிடுறதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ சிவசாமிக்கார் சுவாமி சாச்சார் இந்த பிரம்மசூத்திரத்துக்கு அவருக்கு தெரிஞ்சு 90 பாஷ்யத்துக்கு மேல இருக்கான். 90 பாஷ்யம் ஏன் வந்தது, ஒத்தர் பாஷ்யம் பண்ணாலே போர்மே, சங்கராச்சார் பண்ணார், பாஸ்கர பாஸ்கராச்சார் பண்ணார், யாதவ பிரகாசர் பண்ணார், எம்பரமானார் பண்ணினார், மத்வாச்சார் பண்ணார், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச பாஷ்யங்கள். அதே மாதிரி எத்தனை பாஷ்யங்கள் இருக்கு, ஏன் அத்தனை பாஷ்யங்கள் வந்தது, எல்லாருமே தாமதமே சரிங்கிறா, எல்லாருமே சௌரங்க பிராயாலாம் சொல்லிக்கிறா, அப்ப அதை எப்படி ஒத்துக்க முடியும், இப்படி ஒத்தருக்கு ஒத்தர் குழப்பம் இருக்கவே தானே இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கா, பரஸ்பர விருத்தமா சண்டை போட்டுருக்காளே. அன்னைக்கு ரகுநாதன் சுவாமி கேட்டார், இந்த மாதிரி இவ்வளவு கண்டனம் பண்ணா கூட அவள்லாம் அவா பட்சத்திலேயே போயிட்டு இருக்கா, நம்ம நம்ம பட்சத்திலேயே போயிட்டு இருக்கோம், எப்படி வாஸ்தவம் தான் இதான். ஏன் அப்படின்னாக்க அவளுக்கு இது வந்து சதசிலேயே வந்தது, ஒரு வாட்டி 1.5 வருஷம் அப்படியே திருநாராயணபுரத்துல அப்படி வந்து கீதா பாஷ்யத்தை சொல்லிட்டு இருக்கேன் கருணாராச்சாரியன். அப்போ வந்து பெங்களூரை சேர்ந்தவர் அந்த ஸ்ரீனிவாசாச்சாரியுடைய மாப்பிள்ளை மாப்பிள்ளைன்னு சொல்லுவா, கருணாராச்சார சொல்ல மாப்பிள்ளை, அவர் வந்து கேட்டார், இவ்வளவு நீங்க கண்டனம் பண்றீங்களே, இவ்வளவு கண்டனம் பண்ணாக்கா அத்வைதிகரையே ஒத்துக்கலாத, அவெல்லாம் கேட்டு போக வேண்டியதுதானே, சரியா சொல்லிட்டு போக வேண்டியதுதானே, அவன் இன்னி பிறந்த அவன் சாதிச்சுட்டு இருக்காள் இல்லையோ, அதுக்கு வந்து நீங்க வந்து என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டார். இத வந்து இதுக்கு 2-3 காரணம். ஒன்னு,
அனாதி பாப வாசனைன்னு பதிலடிக்கிறார் பாஷ்யக்காரரும் தேசிகனும். பாப வாசனைகள் தான், பாப வாசனைகள்னு என்ன அர்த்தம், கர்மாதீனமான அஞ்ஞானம் எல்லாருக்கும் ஒரே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு. அதனால அவ இன்னும் ஞானத்தை புரிஞ்சிக்கல, எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டா, எவ்வளவு சொன்னாலும் அவ தம் பட்சமையே சரின்னுவா. இது ஒரு சமாதானம். இன்னொரு சமாதானம், இந்த விசுவாசம் தான் இன்னைக்கு மூல காரணம். விசுவாசம் தான் மூல காரணம்ன்றது என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, ஒரு மகாபுருஷன் இருந்துட்டாக்கா, அந்த மகாபுருஷன் சொல்லிவிட்டாக்கா அதுதான் சரி. நம்ம எம்பெருமானார் என்ன சொன்னாரோ அதற்காக நம்ம வசதி எதுவுமே கிடையாது. அதே அத்வைதிகள் எங்காவது பகவத்பாதால் சொல்லிட்டார், அதுக்கு சமயம் யாருமே கிடையாது. பகவத்பாதால் அறிவு களஞ்சியம், அவ என்ன சொல்றாளோ அதை அப்பயே ஏத்துட்டு தான் போகணும் அப்படின்னு அத்வைதிகளுடைய விசுவாசம். அதே மாத்வாரோ ஆனந்த தீர்த்தர் என்ன சொல்றாரோ அதுதான் பிரமாணம் அப்படின்னு சொல்றார். இந்த மகாபுருஷ விசுவாசம் இருக்கே, அந்த விசுவாசத்தை யாராலையும் ஜெயிக்க முடியாது, யாராலையும் ஜெயிக்க முடியாது விசுவாசத்தை. அந்த மகா விசுவாசமானது அடிச்சு விட்டுறது மகேஷாது. மூணாவது ஒரு காரணம் இருக்கு, யுக்திகள். யுக்திகள்னாக்க வந்து குமாரப்பட்ட ஆறாவது நூற்றாண்டோ நுவோ சங்கராச்சார் அவருக்கு முன்னாடி அப்படின்றார். இந்த குமாரப்பட்டர் வந்து என்ன பண்றாருனாக்க, பௌத்த விகாரத்துல தங்கி பௌத்த பட்சத்தெல்லாம் தெரிஞ்சுண்டு, அவன் மதங்கள் எல்லாம் தெரிஞ்சுண்டு சோக வார்த்தைகத்துல அவ்வளவு நல்லா கண்டனம் பண்றாரு. ஆனால் பின்னாடி தர்ம தீர்த்தின்னு சொன்னா அவன் என்ன பண்ணான்னாக்க, நிறைய பௌத்த மத புத்தகங்களை எழுதி, இவர் சங்கராச்சாரிய எழுதினது, அதே மாதிரி குமாரனை பற்றி எழுதினது, எல்லாத்துக்கும் பதில் அடிச்சுட்டு சூன்யமே தத்துவம் அப்படின்னு அவன் ஸ்தாபிச்சுட்டு போயிட்டான். நம்ம சூன்யமே வராதுன்னு சொல்லிட்டு இருக்கோம், ஆனா அவன் சூன்யமே தத்துவம் ஸ்தாபிச்சுட்டு போறான். அதே லோகாயதி காலம் தானே தேகமே ஆத்மாவா ஸ்தாபிக்க பார்க்கிறார். இப்படி யுக்திகள் தான் மகா மேதாவிலாசிகள். அந்த சூக்ஷ மேதாவிகளா இருக்கிறதுனால அவன் என்ன பண்றான்னாக்க, எல்லாத்துக்கும் அழகா 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 யுக்திவாதம் பண்றார். அந்த யுக்திகள் அடிக்க முடியல, ஏன்னா வந்து நம்ம வந்து நிறைய பதில் கொடுத்துருக்கோம் ஜீவன் முக்திவாதத்துக்கு, ஜீவன் முக்தியே வராதேன்னு. ஆனா அத்வைத சித்தியில மதுசூதர சரஸ்வதி என்ன பண்றாருனாக்க, அதுக்கு பதிலடிக்கிறார். அவர் பதிலடிக்கிறார், அதுக்கு நாம பதில் சொல்றோம். இப்படி ஒண்ணு மாத்தி ஒண்ணு போயிட்டே இருக்கு, நிறைய கேள்விகள், நிறைய பதில்கள், நிறைய தர்க்கங்கள், யுக்திகள், எல்லாம் ஒன்னா சேர்ந்து வருது. அதுக்கு முன்னாடி யாராலையும் நிற்க முடிய மாட்டேன்றது. அதனாலதான் சுவாமி என்ன பண்ணிட்டாருனாக்கா, தர்க்க பாண்டித்தத்தியாலே நினைத்ததெல்லாம் சாதிக்கலாயிருக்க செய்தே நாம் பிரமாண சரணராய் போருகிறது அப்படிங்கிற தத்துவத்தை சிந்தனாதிகாரத்தை, நான் வந்து நினைச்சதெல்லாம் என் தர்க்க பாண்டித்தத்தியாலே ஜெயிச்சிருவேன், ஆனா ஏன்னா பிரமாணம் தான் எனக்கு முக்கியம். ஸ்ருதி சொல்றது, ஸ்மிருதி சொல்றது, ஸ்ருதிக்கு அனுகூலமான ஸ்மிருதி சொல்றது, அந்த இதில் நான் போறேன் அப்படிங்கிறார். அதனால இப்படி இந்த சாங்கியம் சொல்றது இதான். இப்படி இப்போ ரகுநாதாச்சாரி பதில் வந்தா தெரியாது, அதாவது இந்த மாதிரியாக ஒருத்தர் ஒரு அனாதி பாப வாசனா, மகா விசுவாசம், யுக்திவாதம், இதெல்லாம் சேர்ந்துடவே அவாவா பட்சம்தான் சரி அப்படின்னு அவ பிரவர்த்திக்கிறா. அதனால ஒருத்தரை கொத்த அடிச்சுக்கிறா. ஏன் அப்படின்னு உபரிடத்தினுடைய அர்த்தம் இதுதான் அப்படின்னு அவளால தெரிஞ்சுக்க முடியல. அவளுக்கு இன்னும் நிறைய சந்தேகம் வந்துட்டே இருக்கு. அப்படி இருக்கிறதுனால, அப்படி இருக்கிறதுனால அவளுக்கு வந்து இந்த வேதாந்தங்கள்லாம் ரொம்ப குழப்பமா இருக்கு. குழப்பமா இருக்கிறதுனால உபப்பிரமணமான ஸ்மிருதியை கொண்டே இருக்கிறதுனால அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு கபில ஸ்மிருதி இருக்கே, அது தத்துவத்தை உண்டி சொல்ல வந்தது, சொல்ல வந்துடுறதே அந்த ஸ்மிருதிகளை கொண்டு நாம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பதில் சொல்ற, அதுக்கு ஒரு கேள்வி கேட்கணும். சுரபுரம் சுவாமி கேள்வி கேட்டு பதில் சொல்ற, அது என்ன கேட்கிறாரு சுரபுரம் சுவாமி, பொதுவா ஸ்ருதியை கொண்டுதான ஸ்மிருதியை தெரிஞ்சுக்க முடியும், உபபிரமணம் முக்கியம், ஆனால் ஸ்மிருதிதான பரமப்பிரமாணம், பரமப்பிரமாணமான ஸ்மிருதிக்கு போய் ஸ்மிருதிதான் பிரமாணம் துர்பலம், ஸ்ருதி துர்பலம் ஸ்மிருதி பிரபலம் சொல்றது எப்படி, அது வருமா அப்படியே ஒரு கேள்வி கேட்டுட்டு
அதுக்கு பதில் சொன்னார் சுரபரம் சுவாமி தத்துவமார்த்தாண்டம் புத்தகம். அதுல சுவாமி சைக்கிற வந்து காம்சபாத்திர போஜன நியாயா அப்படிங்கிறார், காம்சபாத்திர நியாயா அப்படிங்கிறார். ஏற்கனவே சொல்றதுனா என்னன்னு தெரியல. காம்சிய போஜன பாத்திர நியாயம், காம்சிய பாத்திர போஜன நியாயம்னு ஒண்ணு இருக்கு, எல்லாரும் ஒத்துக்கிறது. அதுவும் இந்த தர்மசாஸ்திரக்காரால ஒத்துன்னு இருக்கா. என்ன அப்படின்னாக்க, வந்து ஒரு ஆச்சாரியர் ஒரு சிஷ்யர், இந்த ஆச்சாரியர் என்ன பண்ணுவார்னாக்க, அவர் எப்படி இதெல்லாம் சாப்பிடுறது அப்படின்னு, இலையில சாப்பிடலாம், தட்டுல சாப்பிடலாம், அது சொர்ண தட்டிலையும் சாப்பிடலாம், சொர்ண பாத்திரத்துல சாப்பிடலாம், ரஜத பாத்திரம் வெள்ளி பாத்திரத்துல சாப்பிடலாம், அந்த மாதிரி காம்சிய பாத்திரம் சித்திர பாத்திரத்திலையும் சாப்பிடலாம், அந்த மாதிரி எதை இப்படி அவர் எதெல்லாம் வேணாலும் சாப்பிடலாம். அவருக்கு நியமம் கிடையாது இந்த பாத்திரத்தை தான் சாப்பிடணும் அப்படி அப்படின்னு அவருக்கு கிடையவே கிடையாது நியமம். ஆனால் சிஷ்யருக்கு வேண்டிய நியமம் உண்டு. சிஷ்யர் எதெல்லாம் சாப்பிடணும் தெரியுமோ, சித்திர பாத்திரத்தை தான் சாப்பிடணும், காம்சிய பாத்திரத்திலேயே சாப்பிடணும் அப்படின்றது. இப்போ சிஷ்யருக்கு என்ன ஆசைன்னாக்க, ஆச்சாரியர் மூணு மணிக்கு எழுந்திருப்பார், தானும் மூணு மணிக்கு எழுந்திருக்கணும்னு ஆசைப்படுறார் சிஷ்யர். அவர் மூணு மணிக்கு திருத்தாமடுவார், இவரும் திருத்தாமடுவார், அவர் ஆயிரம் காயத்ரி ஜெபம் பண்ணுவார், இவரும் ஆயிரம் காயத்ரி ஜெபம் பண்ணுவார், அவர் பிரம்மைக்கு மனுஷ இவரும் பிரம்மைக்கு பண்ணிடுவார், அவர் ஆராதனை மனுஷ இவரும் ஆராதனை பண்ணுவார். இந்த மாதிரி பிரக்கிரியை ஆச்சாரியர் பண்றதெல்லாம் தானும் பண்ணணும். அதாவது ஆச்சாரியர்கள் எப்படி எப்படி தர்மசாஸ்திரப்படி நடக்கிறாரோ அதன்படி தானும் நடக்கணும்னு அவர் ஆசைப்படுற விஷயம். அப்படி இருக்கச்ச இப்ப சாப்பிடுற விஷயம் கோழியோ, இவனோ இந்த சிஷ்யரோ காம்சிய பாத்திரத்துல தான் சாப்பிடணும் இதர பாத்திரத்துல. அதே ஆச்சாரியரோ அவர் எந்த பாத்திரத்தை வேணாலும் சாப்பிடலாம், அவர் கணக்க சொன்ன பாத்திரத்தை சாப்பிடுறேன்னு வச்சுக்கோங்க, இதை சிஷ்யர் மனசு கலங்கி போயிடும். ஐயோ நான் வந்து ஆச்சாரியர் எப்படி அனுப்பிக்கிறாரோ அப்படி அனுப்பிக்கணும்னு ஆசைப்படுறேன், அப்ப ஆச்சாரியரோ சொன்ன பாத்திரத்திலயோ ரத பாத்திரத்திலயோ சாப்பிடுறாரு, இவன் அந்த வெள்ளி பாத்திரமோ தங்க பாத்திரமோ சாப்பிடுறாரு, அப்ப நான் வந்து சித்திர பாத்திரம் சாப்பிட்டேன்னாக்க அவருடைய ஆச்சாரத்தை நான் அனுப்பிக்க முடியாம போயிடுவேன், அதுக்கு நான் என்ன பண்றதுன்னு அவர் யோசிக்கிறார். ஆச்சாரியர் இதை பாக்குறாரு, என்ன ஐயோ பாவம் நம்ம சிஷ்யர், நம்ம சிஷ்யர் பாவமா இருக்குது பார்த்தாக்க, இவரோ ஆசைப்படுறாரு சரி, அதனால அவருக்கோசரம் நம்ம விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தான் எந்த பாத்திரம் வேணாலும் சாப்பிடலாம் முடியும், இவர் தங்க பாத்திரம் வெள்ளி பாத்திரத்தை ஒதுக்கி வச்சுடுறார் ஆச்சாரியர். ஒதுக்கி வச்சுட்டு அந்த பித்தளை பாத்திரம் இருக்கே அத்தை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுடுறாரு. உடனே சிஷ்யன் சந்தோஷப்பட்டு தானும் பித்தளை பாத்திரம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு பேர் தான் காம்சிய பாத்திர போஜன நியாயம்னு பேரு. இப்ப பாருங்க இந்த ஸ்ருதிஸ்தானம் ஆச்சாரியருடைய ஆச்சாரம், ஸ்ருதிஸ்தானத்துல ஆச்சாரியருடைய ஆச்சாரம் இருக்கு, ஸ்மிருதிஸ்தானத்துல சிஷ்யருடைய காம்சிய பாத்திர ஆச்சாரம் இருக்கு. இப்போ ஸ்மிருதிக்கு அனுகுணமாக ஸ்ருதி மாறணும்னு சொல்றான் அவன். இப்போ சிஷ்யருக்கு அனுகுணமாக வசந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆச்சாரியர், வசந்த பாத்திரத்துல சாப்பிட வேண்டிய ஆச்சாரியர் சிஷ்யருக்கோசனம் கீழான காம்சிய பாத்திரம், சொர்ணத்தை காட்டணும் அஜனத்தை காட்டணும், காம்சிய பாத்திரம் கீழானம் தானே, அதுல அம்சைகிறார் ஆச்சாரியர். இப்ப எப்படி இவர் இறங்கி வந்துட்டார், ஒரு காம் சிஷ்யனுக்கு அனுகுணமா ஆச்சாரியர் மாறி வர இரவியோ, அந்த மாதிரி இங்கேயும் ஸ்மிருதிக்கு அனுகுணமாக ஸ்ருதியானது மாறி வந்துடுறது. அதனால ஸ்மிருதி அனுகுணமாக ஸ்ருதிய அர்த்தம் பண்ணணும். இது இந்த சுரபரம் சுவாமி இந்த விஷயத்தை சொல்லிருக்கேன். இப்படி காம்சிய பாத்திர நியாயத்தை கொண்டு இந்த பாங்கியனுடைய பூர்வபக்ஷம், அதாவது ஸ்ருதிக்கும் ஸ்மிருதிக்கும் விரோதம் வந்தாக்க, ஸ்மிருதி எப்படியா இருந்தாலும் துர்பலம்தான் பூர்ணிமாம் செய்யல, ஆனால் வேதாந்தத்திலேயே அப்படி இல்லை. காரணம் ஸ்ருதியை வந்து சர்வாத்மனா புரிஞ்சிக்க முடியாது, புரிஞ்சிக்க முடியாது அப்படியாததுனால இது ஸ்மிருதியை அபேட்சித்தே இருக்கு இந்த ஸ்ருதி. அதனால அதுக்கு அனுகுணமாக ஸ்மிருதிக்கு அனுகுணமாக ஸ்ருதி வந்துடுறது. அந்தலையும் இந்த சாங்கிய ஸ்மிருதியானது தத்துவத்தை உண்டி சொல்றது, இது தத்துவத்தை உண்டி சொல்லி தர்றதுனால அது எந்த வழியில போறதோ அந்த வழியில தான் இந்த ஸ்ருதியையும் அர்த்தம் பண்ணணும், வேதத்துக்கும் அர்த்தம் பண்ணணும். அப்படி அர்த்தம் பண்ற பட்சத்துல
இந்த சாங்கிய ஸ்மிருதி இருக்கே அது அப்ரமாத்மகமான பிரகதியை தான் சொல்றது. அது அப்ரமாத்மகமான பிரகதியை அது சொல்றதுனால அந்த பிரகதி காரணவாதம் அப்ரமாத்மக பிரதான காரணவாதம் அதுதான் சரியா இருக்கும், அதுதான் சரியா இருக்கும். அதனால அப்படிதான் நீங்க அர்த்தம் பண்ணணும். ஆகவே பிரம்ம காரணவாதம் தவறு அப்படின்னு ஆட்சேபிக்கிறான் சாங்கியன். அத கொஞ்சம் மந்தமதியா இருக்கிறவன், அதாவது ஞானம் அவனோட போராட்டம், அவன் என்ன பண்றான்னாக்க சாங்கியன் சொல்றது சரிதான். ஏன்னாக்க மனுஸ்மிருதிகள்லாம் வெறும் தர்மசாஸ்திரத்தை சொல்றது, அதையே அர்த்தம் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் சாங்கிய ஸ்மிருதியோ தத்துவத்தோண்டி சொல்றது, அதனால சாங்கிய ஸ்மிருதியினால சொல்றதான் ஏத்துக்கணும். ஆகவே அப்ரமாத்மக பிரதான காரணவாதம் தான் சரி, தர்ம காரணவாதம் தவறு அப்படின்னு அவன் நினைச்சுருவான். மந்தமதியா இருக்கிறவன், இங்க புத்திமாந்தியம் இருக்கிறவனுக்கு அப்படி தோணவில்லாம், அந்த மாதிரி தோணக்கூடாது. அது என்கிட்ட நிறைய பேர் போன் எல்லாம் பண்ணுவா, நேர கொச்சம் கேட்கிறா. அவள்லாம் என்னன்னா எல்லாம் யூனிவர்சலா பார்க்கணும், எல்லாத்தையும் வச்சுட்டு பாருங்கோ. நீங்க வந்து குதிரைக்கு இந்த கண்ணுக்கு ஒண்ணு கட்டுவா பாருங்கோ, அது இப்படியும் பார்க்காது அப்படியும் பார்க்காது, அந்த ரோட வந்தே பார்த்துட்டு போகும். அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் ஆச்சாரியால்லாம் உங்க ஆச்சாரியால்லாம் கட்டி விட்டுட்டா. அதனால நீங்க எல்லாம் என்ன பண்றீங்கன்னாக்க அவ அத்வைதி சொன்னா தப்பு தப்பு தான், மாத்வா சொன்னா தப்பு தப்பு தான், பௌத்தம் சொன்னா தப்பு தான், எல்லாத்துலயும் இருக்கிற நல்லதெல்லாம் நீங்க எடுத்துக்கலாமே, ஏன் எடுத்துக்க மாட்டேன்றீங்களோ அப்படி அப்படின்லாம் அவள்லாம் கேட்பா. அந்த மாதிரி இவெல்லாம் கேட்கச்சே நான் வந்து சொல்லுவோம் அதுக்கு வாஸ்தவமான விஷயம் அந்த மாதிரி பார்க்கச்சே, அந்த பௌத்தன் சொல்ற விஷயம் எங்க கிட்ட இல்லையா, அத்வைதம் சொல்ற விஷயம் எங்க கிட்ட இல்லையா, மாத்வா சொல்றது எங்க கிட்ட இல்லையா, எல்லாமே எங்க கிட்ட இருக்கே, எல்லாமே எங்க கிட்ட இருக்குச்சே, நான் எதுக்கு இன்னொருத்தர்கிட்ட போனோம், எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. நம்ம எம்பெருமானாரோ நம்ம தேசிகனோ நம்ம சிவபிரகாஷ் ஆச்சாரியரோ சொல்லாததே கிடையாது. அப்படி இருக்கச்சே இதுலயே எல்லாம் நமக்கு கிடைச்சிடுறதே, இதை விட்டுட்டு வேற எதுக்கு இன்னொரு இடத்துக்கு போகணும், அதனால இது தேவையில்லை. அதனால நம்ம வேதாந்தம் விசிஷ்டாத்வைத வேதாந்தம் அது ஸ்பஷ்டமா சொல்ற சமயத்துல அதை விட்டுட்டு எதுக்கு இன்னொரு ஸ்மிருதி கிட்ட போகணும். அதனால இந்த சாங்கிய ஸ்மிருதி கூட சரி அப்படின்னு சில பேர் நினைச்சுடுவா. அவள்லாம் மந்தமதிகளா இருப்பா, அப்படிப்பட்டவாள்லாம் மனசை மாத்தணும். அந்த மாதிரி சாங்கிய ஸ்மிருதிகள்லாம் கூட சரின்னு ஒருத்தன் சொன்னா வச்சுக்கோங்க, அவனுடைய மனசை மாத்தி அந்த பட்சத்தை தள்ளணும், அதை பந்தம் பண்ணணும். அதுக்கோசரம் தான் இந்த மாதிரி சாஸ்திரம் ஆரம்பிக்கிறது. இதை எம்பெருமானாரு சாமானியமா சாய்க்கிறார் ஆரம்பத்திலே, இந்த இரண்டாவது அத்தியாயம் ஆரம்பிச்சுவே ஏன் இது வந்து பூர்வமீமாம் செய்து சொல்லியாச்சு, பூர்வமீமாம் செய்யற முதல் அத்தியாயத்துல சொல்லிட்டா. அதாவது ஸ்மிருதிக்கு அவிருத்தமா இருக்கக்கூடிய ஸ்மிருதி தான் பிரமாணம், ஸ்மிருதி விருத்தமான பிரமாண ஸ்மிருதிகள் எல்லாம் அப்பிரமாணம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அங்கேயே அங்க சொன்ன விஷயத்தை திருப்பி எதுக்கு பிஷ்ட பேஷணம் பண்றீங்களோ, தனியா சொல்ல வேண்டாம் அப்படின்னு கேள்வி கேட்டு இதே பதில சொல்லிட்டு. ஏன்னா இது ரொம்ப இது துர்போதம், அர்த்தமே பண்ணிக்க முடியாது, ரொம்ப கடினமான ஸ்ருதி வாக்கியங்கள். இந்த வாக்கியங்கள்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு விருத்தமா இருக்கிற மாதிரி தோணும். அதெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னாக்கா உபபிரமணம் அவசியம் தேவை, அதுக்கு ஸ்மிருதி முக்கியம். அந்த ஸ்மிருதி தத்துவத்தை போ சொல்லக்கூடியது சாங்கிய ஸ்மிருதி. அதனால இந்த சாங்கிய தத்துவம் சாங்கிய தத்துவத்தை சொல்லக்கூடிய காபில ஸ்மிருதி இருக்கே கபிலர் பண்ண ஸ்மிருதி, அதை கொண்டே நம்ம நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னுட்டு பாஷ்யகாரர் ஆரம்பத்தில் சொன்னார். அதையே சொல்லிட்டாரு இங்க, அப்படி சொல்றவனுடைய பட்சத்தை அடிக்கணும் இங்க. அதனால இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கிறதும் சரி, முதல் பாதமும் சரி, அதுக்கு சமாதானம் நம்ம சொல்லி ஆகணும். எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த எப்படி எப்படிலாம் கேள்வி வருமோ அந்த மாதிரி கேள்விகள்லாம் ஊகிச்சுண்டு அதுக்கு சமாதானமாக சொல்லணும். அப்படி சொன்னாதான் நம்ம சித்தாந்தம் அடுத்து நிலைத்து நிற்கும், அசைக்க முடியாதபடி இருக்கும். அதுக்கோசரம் இந்த பாதம் ஆரம்பிச்சுதான் ஆகணும், அது வேண்டாம்னு சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி வந்து சுவாமி எம்பெருமானார் சாட்சியில் தான் அதை சுகப்பிரகாசியாச்சார் அழகா தொகுத்து சொல்லிருக்க. அந்த விஷயத்தை சுவாமி இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். அந்த ஸ்லோகத்தை
இப்ப பார்க்கலாம். நிர்ணீதம் கர்ம காண்டே ஸ்மிருதினய விஹதௌ நிஷ்டலத்வம் ஸ்ருதீனாம் தற்காத்தசித்தயேதௌ உணரதி விபலஹம் யாத்விதீயாத்யபாதஹம் மைவம் கம்பீரணானா ஸ்ருதி சிகர பரிச்சேத்ய துர்போதாயாம் ஆப்தோக்த்யா தற்கதஸ்ய க்ஷமமனுசரணம் பசியதோ ஹ்யத்ர பங்கஹ. கர்மகாண்டே நிர்ணயம், கர்மகாண்டம் பூர்வகாண்டம், அதாவது பூர்வீமாம்சையின் அர்த்தம், அதுல நிர்ணயம் நிர்ணயிக்கப்பட்டது. இதே மாதிரியே திருப்பி வரப்போகுது, ஆந்திராத்திர பிராமணியம் வர்த்தேவம் வரப்போகுது. கர்மகாண்டே நிர்ணயம், கர்மகாண்டத்துல நிர்ணயம் பண்ணப்பட்டது. என்ன பண்ணப்பட்டது? ஸ்மிருதி நய விஹதௌ. ஸ்மிருதி, ஸ்மிருதி என்ன அர்த்தம்? இந்த ரிஷிகள்லாம் பண்ண ஸ்மிருதிகள் இருக்கு, அது சொன்ன நயம் நியாயம் மார்க்கம், அது விஹதௌ விரோதம். அது என்னாக்க ஸ்ருதீனாம் நிஷ்டலத்வம். வேதங்களுக்கு நிஷ்டலத்வம் அசைக்க முடியாத தன்மை, ஸ்ருதிக்கும் ஸ்மிருதிக்கும் விரோதம் வந்ததுன்னாக்க ஸ்ருதிகள் தான் பிரபலம், ஸ்ருதி அசைக்கவே முடியாது. ஸ்மிருதியானது அசைக்கப்பட்டு அப்பிரமாணமாக தள்ளப்பட்டுடும், அதனால அதை அப்படியே ஏற்றுக்க வேண்டியதுதானே. நிஷ்டலத்வம் ஸ்ருதீனாம், ஸ்ருதிகளுக்கெல்லாம் நிஷ்டலத்வமானது. இது கர்மகாண்டத்திலேயே சொல்லியாயிருக்கு. சித்தையே அசு சர்ச்சா புனர்ஜி விபலக, இந்த திருப்பி வந்து விபலம், அதுக்கோசரம் திருப்பி சர்ச்சை பண்றீங்களே. இந்த ரெண்டாவது அத்தியாயம் முதல் பாதத்துல நீங்க சர்ச்சை பண்றது இருக்குது. தத்தித்தையே திருப்பி ஸ்ருதிக்கும் ஸ்மிருதிக்கும் விருத்தம் விரோதம் வந்துருச்சுனாக்க ஸ்ருதிதான் பிரபலம், அதனால காப்பிகள் வந்த ஸ்மிருதியானது துர்பலம் அப்படின்னு நீங்க சர்ச்சை பண்றது. சித்தையே அந்த திருப்பி அந்த பூர்வகாண்டத்துல சொன்னதையே திருப்பி ஸ்தாபிக்கணும். அதுக்கோசரம் அசோ சர்ச்சா, இந்த சர்ச்சையானது இந்த வாதமானது புனக பௌர்ணமிச்சம் தானே சொன்னதையே திருப்பி சொல்றது. கிருஷ்ண பேஷணம் சரித்த கர்மணம் அது, அதனால இது விபலகா நிஷ்பிரயோஜனம் வியர்த்தமானது. விபலகா சியா, இந்த எது விபலமாகும் அப்படின்னா திவிதீய ஆத்ய பாதக, திவிதீய ரெண்டாவது அத்தியாயத்தினுடைய ஆத்ய பாதக முதல் பாதமானது, முதல் பாதமானது இது இதுவா இருக்குது, வியர்த்தமா போயிடுது, விபலம் நிஷ்பிரயோஜனமா போயிடுச்சு, நிஷ்பிரயோஜனமா போயிடுச்சு. அதனால இந்த பாதம் ஆரம்பிக்க வேண்டாமே, எந்த கோசரும் தனியா ஒரு பாதம் ஆரம்பிக்கிறார் சூத்திரக்காரர். இப்படி ஆரம்பிச்சதுனால நமக்கு தான் இது போயிட்டு இருக்கு, இது வீணான ஒரு சாஸ்திரம் அதிகமா போறது இல்லையோ சாஸ்திரத்துல வேண்டாமே அப்படின்னு கேட்டாக்க மைவம் அந்த மாதிரி ஆக்ஷேபம் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா கம்பீர நானா, கம்பீரமானது அதாவது கம்பீரம்னா என்ன அர்த்தம்? ஆழமானதுன்னு அர்த்தம், ஆழமானது அதாவது இதனுடைய ஸ்ருதியினுடைய அர்த்தங்கள்லாம் ரொம்ப கம்பீரமானது ஆழமானது, ஆழமானது. நம்ம லோகத்திலேயே ஒருத்தர் சொல்றத பேசுறான்னு சொல்லுவோங்களேன், பூடகமா பேசுறா வெங்கியமா பேசுறா அப்படின்னு சொல்றோம். பூடகமா வெங்கியமா பேசுறான்னா என்ன அர்த்தம்? அவன் வந்து குத்தி குத்தி காமிக்கிட்ட பேச எத்தனையோ பல அர்த்தங்கள் வரும், அதுக்கு பல அர்த்தங்கள் வரும். அதனால லோகத்துல மனுஷியால் பேசுறதுக்கே இப்படியாச்சு, அலௌகிகமான வேதம், அலௌகிகமான அதீந்திரியமான வேதம், அந்த வேதமானது எவ்வளவு கம்பீரமா இருக்கும். ஏற்கனவே நாலாவது ஸ்லோகத்துல ஆரம்பத்துல கம்பீரே பிரம்மபாகே கணஹிது மகள் அகிலம் கப்ரவீன பிரமேயம் திங்மாத்திரம் தர்சயன் அபி அகமிக நிபுணைஹி பிராப்தம் அத்தியக்ஷணீய அப்படின்னு சுவாமி தன்னை பத்தி சொல்லுகிறார். கம்பீரமான பிரம்மபாகம் அதாவது வேதாந்தம்,
இதுல இந்த பிரமேயத்தை யாராலதான் கண்டு தெரிஞ்சுக்க முடியும்? பிரவீனா, எவன் பிரவீனா இருப்பான், யாராலும் தெரிஞ்சுக்க முடியும்? அப்படிப்பட்ட இத நான் திங் மாத்திரம் அப்படி தசைய இப்படி கை காட்டி காமிக்கிறேன், இவ்வளவுதான் அப்படின்னு பிராப்தம் அத்தியக்ஷனியா நீங்களாம் அனுகிரகிக்கணும் அப்படிங்கிற சுவாமி. அதாவது இவாழ்லாம் வந்து நித்திய சூரியோட வாழ்லாம், நம்ம ஆச்சாரியா எல்லாம் பெருமாளுடைய சாட்சாத் அவதாரம். அன்றி உலகினியாக்கி அரும்பொருள் நூல் எடுத்து இன்ற தண்ணீர் புகழ் வேங்கட மாமலையின் விண்ணம் வென்று புகழ் திருவேங்கட நாதன் என்னும் குருவாய் அவதரித்தவர். அவர் தன்னை பத்தி நைத்தியார சந்தானம் பண்ணிக்கிறார் சுவாமி. நான் வந்து இந்த மாதிரி எனக்கு வெறும் திங் நிர்தேசம் பண்றேன் அப்படியானாக்க சாதாரண மனுஷியாலால எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? கம்பீரமானது, ஆழமான அர்த்தங்கள் உடையது இது. அதனால மைவம் கம்பீர நானா ஸ்ருதி, பலவிதமான ஸ்ருதிகள், சிகரம் பலவித ஸ்ருதி சிகரம். ஸ்ருதி சிகரம்னா உபநிஷத்து, ஸ்ருதி சிரசு, ஸ்ருதிக்கு தலை, சிகரமா இருக்கு அது உபநிஷதங்கள் வேதாந்தங்கள். அவைகள்லாம் பல நமக்கு தெரிஞ்சு தசோ உபநிடத் பாஷகாரன்றோம், ஆனால் நூற்றுக்கு மேல உபநிடதங்கள் இருக்கு. எவ்வளவோ உபநிடதங்கள் நமக்கு தெரிஞ்சது ரொம்ப 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 குறைவு. அதுல கூட தைத்திரிய உபநிடதம்னா நமக்கு ஏதோ ஓரளவு தெரியும் சந்தோஷம் சொல்லிக்கிறதுனால. அதுவும் திறமை நம்ம பெருமாளுக்கு பண்ணச்சு நம்ம எல்லாரும் சேர்ந்து கோஷ்டியா சொல்லிட்டு இருக்கோம், அதனால நமக்கு தெரியும் சொல்லிட்டு இருக்கோம். அது மற்றபடி அதனுடைய அர்த்தம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுதோ? ஒரு வாக்கியத்துக்காக அர்த்தம் வருமோ நமக்கு? எவ்வளவு சிரமப்பட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அதனால பல ஸ்ருதி, பல ஸ்ருதி சிகரங்கள், அதாவது பல உபநிஷதங்கள் இருக்கு, வேதாந்தங்கள் பல இருக்கு, அவைகள்லாம் கம்பீரமா இருக்கு, ஆழமான அர்த்தத்தை உடையது. அது மட்டும் இல்ல, பரிச்சேத்திய துர்போததாயம், இவ்வளவுதான் இது அப்படின்னு யாரும் தெரிஞ்சுக்க முடியாது. நம்ம தனியை சொல்லச்ச சொல்லுவோம், அவிஜ்ஞாதம் விஜானதாம், விஜ்ஞாதம் அவிஜானதாம் அப்படின்றோம். ரகசியத்ரய சாராக்கியம் வந்து பரம் பிரம்மாஸ்துமே ஹிருதி அப்படிங்கிறோம். இது ஸ்ருதி, அவிஜ்ஞாதம் விஜானதாம், விஜ்ஞாதம் அவிஜானதாம், அபி யஸ்யா மதம் தஸ்ய மதம், மதம் யஸ்யன வேதசா அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அத பாஷ்யகாரர் உதாரிக்கிறார், அவிஜ்ஞாதம் விஜானதாம், விஜ்ஞாதம் அவிஜானதாம், எனக்கு பிரம்மம் தெரிஞ்சுட்டேன் பிரம்மத்தை அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னாக்கா அவன் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கலையா? அவிஜ்ஞாதம் விஜானதம், நான் தெரிஞ்சுக்கலன்னு சொன்னா விஜானதம், அவன் தெரிஞ்சுட்டான்னு அர்த்தம். அதே மாதிரி தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னா அவன் தெரிஞ்சுட்டானா? விஜ்ஞாதம் அவிஜானதாம், எனக்கு தெரியலை அப்படின்னு சொன்னாக்க அவன் தெரிஞ்சுட்டானா? எனக்கு தெரியல அப்படின்னாக்க அவன் தெரிஞ்சுட்டானா? என்ன அர்த்தம்? பிரம்மமானது அனந்தம், அத உள்ளபடி யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது. எஸ்யாஸ்தே மகிமானம் ஆத்மனைவ ஸ்வத்வல்ல போதி பிரபு நாளம் மாதுமியத்தையா நிரவதி நித்தியானுகூலம் சுபக அப்படிங்கிற இதுல சதுஸ்வகியில சுவாமி ஆள வந்தார். அதாவது திராட்சியுடைய வைபவத்தை அவனாலையும் தெரிஞ்சுக்க முடியலையா, அவனாலையும் தெரிஞ்சுக்க முடியலையா, பெருமானாலேயே தெரிஞ்சுக்க முடியல? சர்வஜன் பேர் அவனுக்கு பகவான், சர்வஜனான பகவானுக்கே பிராட்டியனுடைய மகிமையை தெரிஞ்சுக்க முடியலையா? தேவித்வன் மகிமாவதிர்ந்த ஹரினா நாபித்வயா ஞாயத்தே அப்படிங்கிற கொடுத்தான், உன்னுடைய மகிமை இருக்கே அது ஹரின ஹரியான பெருமாளாலையும் உன்னுடைய பர்தாவனாலையும் தெரிஞ்சுக்க முடியல, ஒன்னாலையும் தெரிஞ்சுக்க முடியல, அந்த மாதிரி இருக்கு உன்னுடைய வைபவம் ஓ மகிமை அப்படின்னுட்டு அங்க சொல்றோம். அந்த மாதிரியாக இந்த பெருமாளை தெரிஞ்சுக்கிறது யாராலையும் முடியாது. அவிஞ்ஞாதம் விஜானதாம், விஞ்ஞாதம் விஜானதாம், எஸ்ய அமதம் தஸ்ய மதம், யாருக்கு தெரிஞ்சுக்க முடியலையோ அவனுக்கு தஸ்ய மதம், அவன் தெரிஞ்சுட்டான். மதம் எஸ்ய, எனக்கு தெரிஞ்சுட்டுட்டேன் என்னால பிரம்மத்தை நான் புரிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னான்னாக்கா நவே தஸ்தக நீ சொன்ன பாருங்கோ. வேத பாராயணம்னாக்கா பின்னாடியே போயிட்டு இருக்கா, பிரபந்த பாராயணம்னா முன்னாடி போயிட்டு இருக்கா. பிரபந்த பாராயணக்காரர்களுக்கு அத்தியாபகான்னு பேரு, அதே வேத பாராயணக்காரர்களுக்கு அத்தியதாக்கள்னு பேரு. அத்தியாபகான்னா என்ன அர்த்தம்? பாடம் சொல்லி கொடுக்குறவான்னு அர்த்தம். ஏன்னா பிரபந்தம்ன்றது பக்தியினால வந்தது, பக்தியினால வந்துடவே அவள் தான் பெருமாளை நேரம் பார்த்துட்டா,
அதனால நாங்கள் எல்லாம் அத்தியாபகரால் அவர் கமிஷன் போறார். அதே வேதமும் இன்னி வரையும் தேடிட்டு இருக்குது. அது பக்தியினால வரல, அது அபூர்வ விஷயம். வேதம் அனாதி நித்தியம், அதனால அது அங்கே பக்தி கிடையாது. அதனால வேதம் பின்னாடியே போயிட்டு இருக்கு இந்த பரிகந்தம். அதனால தெரிஞ்சுக்க முடியலையா? எஸ்யாமதம் சசிய மதம், மதம் எஸ்யன வேதஸ்தா. யாருக்கு தெரிஞ்சுட்டான்னு சொல்றானோ வேத, அவன் தெரிஞ்சுக்கல, பிரம்மத்தை தெரிஞ்சுக்கல அப்படிங்கிறது வாக்கியம். அதனால இந்த உபநிடதங்கள்லாம் பரிச்சேத்திய துர்போதாயம் பரிச்சேதம், அது மாதிரி இவ்வளவுதான் அப்படின்னுட்டு பிரித்து சொல்ல முடியாது, பிரித்து சொல்ல முடியாது. இவ்வளவுதான் இதுன்னுட்டு யாராலையும் சொல்ல முடியாது. பிரம்மஸ்வரூபமோ, பிரம்மத்தினுடைய குணமோ, பிரம்மத்தினுடைய சுபாவமோ, பிரம்மத்தினுடைய விபவமோ எதையுமே யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது, கிரகிக்கவே முடியாது. அப்ப எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னாக்க, ஒரு ஆப்தன், நல்ல ஆப்தனான ஒரு ரிஷி அவன் சொன்னாக்க அதை ஏத்து நடுவோம். நம்ம ஆச்சாரியா சொல்றா, யோ தேவப்பிரமான போய் சேவி, சிவாயனமுடியான சேவி, ரங்கநாதன சேவின்னு சொல்றா, உடனே நம்ம போய் சேவிச்சுட்டு வரோம். ஆப்தோக்தியா இதான், ஒரு ஆப்தன் எதை சொல்றானோ அதுக்கு அனுகுணமாக போகணும். ஆப்தன் சொல்றது, ஆப்தன் என்ன அர்த்தம், ஹிதைஷின்னு அர்த்தம், நமக்கு ஹிதத்தையே சொல்றவன் ஆப்தன். அந்த ஆப்தன் எதை சொல்றானோ அதை நாம் அப்படியே ஏத்துக்கலாம். ஏன் இப்ப கபிலர் இருக்கிறோம் இல்லையோ, அவர் வந்து என்ன பண்றாருனாக்கா, ரிஷிம் பிரசூதம் கபிலம் அப்படின்னு வாக்கியம் இருக்கு, வேத வாக்கியமே. வேதத்தினாலேயே அவர் கொண்டாடப்பட்டவர். ரிஷி, ரிஷின்னா தரிசனம், ரிஷி தரிசனேன்னு ரோட்டு நேர பார்த்தவான்னு நடத்தும், சர்வஜ்ஞான் நடத்தும். அப்படிப்பட்டவர் இவர், ரிஷிம் பிரசூதம் கபிலம். கபிலவாரிசியா சொல்றது, அந்த கபிலர் சொன்னேர்னாக்க அதுதான் ஆப்தோக்தி. ஆப்தரான இதழியா இருக்கக்கூடிய ஆப்தர் சொல்ற வாக்கியம் இது. அதனால திருமகூர் ஆப்தன்னு பேரு, மதுரை குறைக்கிற திருமகூர் மதுரையில் இருக்கிற பெருமாள், அவருக்கு திருமகூர் ஆப்தன். ஆப்தன்னாக்க ஆப்தன் அர்த்தம், நமக்கு அவன் தான் ஆப்தன், அவனை காரணம் யார் ஆப்தனா இருக்க அப்படின்னு பெருமாளத்தி இங்க ஆப்தன் நம்மாழ்வார் சொல்லிட்டு போயிட்டீங்க. ஆமா, அதனால நம்மாழ்வார் வந்து இப்படி சொன்னார். அது மாதிரி இங்கே வேதம் வந்து கபிலரை வந்து ரிஷிம் பிரசூதன்னு சொல்றது, அதனால கபிலர் சொன்னது, ஆப்தரான கபிலர் சொல்றது அந்த சாங்கி தந்திரத்தை கொண்டு. அது மாத்திரமில்ல, தர்க்கம் யுக்தி, யுக்தியை கொண்டும் போகணும். என்ன யுக்தியை கொண்டு போகணும் அப்படின்னாக்க, அவ யுக்தியை காமிக்கிறா, தர்க்கம் பண்ற. அவ எப்படி தர்க்கம் பண்ற, இந்த லோகமும் மூணு குணத்தோட கூடினது, அந்த பிரகிருதியும் மூணு குணத்தோட கூறினது, அதனால காரிய காரண பாவம் சரியா அமைஞ்சிருக்கோ. பிரகிருதி காரணம், இது காரியம், பிரகிருதியில இருக்கிறது காரணத்திற்கு தானே காரியத்துல இருக்கும். அவ அழகான உதாரணம் சொல்றா, எள்ளுல என்ன இருக்கு, அதனாலதான் எள்ளுல இருந்து என்ன வருது, ஏன் மண்ணுல இருந்து என்ன வரட்டுமே, ஏன் மண்ணில இருந்து என்ன வரல, எள்ளுல இருந்து என்ன வருது, ஏன் வந்தது அப்படின்னாக்கா, அது அப்படிதான், ஏன்னா எள்ளுல தான் என்ன இருக்கு, எள்ளுல என்ன இருக்கிறதுனாலதான் என்ன வருது, இல்லாத போனா வராது அப்படின்னு அவ சொல்றா. அந்த மாதிரியாக சில தைலவசு தாறு வன்னிவசு அப்படிங்கிறாவன், சில தைலவசு சிலம் எள்ளு அதுல இருந்து வர்ற தைலம் என்ன, அது மாதிரி தாறு வன்னிவசு மரத்துல மரக்கட்டை இருக்க அந்த மரம், அந்த தாருமயம், அந்த கட்டையில இது இருக்கு வன்னி இருக்கு, அதனாலதான் நெருப்பு அங்கேருந்து வருது. எரி மூட்டு எரிச்சு மூட்டணும்னாக்கா, இல்லைன்னா ஏன் இதுல இருந்து கல்லுல இருந்து வரட்டுமே, ஏன் வரல அப்படின்னாக்கா, அதுல நெருப்பு இல்லை, இதுல நெருப்பு இருக்கு அதனால அது வருது அப்படின்னுட்டு இவா சொல்றாரு. இந்த மாதிரி யுக்திகளை சொல்றாவா, அதனால இப்படி வந்து ஆப்தன் என்ன, அத மாதிரி தர்க்கம் என்ன, ஆப்தன் சொல்றது தர்க்கத்தோடு சொல்றது இதெல்லாம் பார்த்தாலும் அப்ப அவனுக்கு என்ன தோணும், கேட்கிற மந்தபதிக்கு இததான் அனுசரிக்கணும், இததான் அனுசரிக்கணும், அனுசரணம் க்ஷமம்
யுத்தம் அதுதான் யுத்தமானது சரியானது அப்படின்னுட்டு சிலது மந்த புத்தி ஒருத்தனுக்கு தோணிடும். பஷ்யரோகி அந்த மாதிரி ஒருத்தன் பார்ப்பான், அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிடுவான் ஒருத்தன் சாங்கியர் கபிலர் உபநிடத்தை ஒத்துக்கணும். ஆனா அந்த உபநிடத்துக்கு அர்த்தம் எப்படி தெரியுமோ, கபிலர் சொல்றது தான் சரி, அவர் தான் ஆப்தர் நமக்கு என்ன வேதம் சொல்லிடுத்து. அது மட்டும் இல்லாம அவர் ஸ்மிருதி அப்படி அழகா சொல்றது, அது மட்டும் இல்லாம அவர் தர்க்கமும் சொல்ற அந்த யுக்தியும் நமக்கு அனுகுணமா இருக்கு. அதனால அவர் எப்படி சொல்றையரோ அப்படியே எடுத்துக்கணும் அப்படின்னு சில பேருக்கு தோணிடும். அப்படி பக்ஷதோகி அந்த மாதிரி பார்க்கிறவாளுடைய அத்தை அந்த மாதிரி பார்க்கிறவாளுடைய மதம் இருக்கே மனசு இருக்கே புத்தி அது பங்கம் பண்ணணும், அதை நிரசிக்கணும். அதை நிரசிக்கிறதுக்கோசரம் இந்த பாதமானது வருது. அதனால ஸ்ருதிக்கும் ஸ்மிருதிக்கும் விரோதம் வந்தது உண்மை. அதுல வந்து ஸ்ருதி தான் பிரபலம், இது சாமானிய நியாயம்தான். ஆனால் இது ரொம்ப கடினமா இருக்கே அர்த்தம் தெரியலையே அப்படின்னு ஒருத்தனுக்கு சந்தேகம் வந்ததுன்னாக்க கபிலன் சொல்றதுதான் சரின்னு ஒருத்தனுக்கு தோணுகிறது. ஏன்னா அவர் ஆப்டர், அந்த மாதிரி அவர் சொல்ற தர்க்கம் சரியா இருக்கு, புரியாத உபநிடத்தை புரியும்படியா அவர் சொல்லித்தர அதுதான் சரியாகுதுன்னு ஒருத்தனுக்கு தோணி போயிடுறது. அந்த மாதிரி மந்த புதியா சொன்னாக்க அதையே ஒத்துட்டா என்ன ஆகும், அப்போ அந்த அதுவே அந்த பரம்பரையா போயிடும், அதுவே சரின்னு ஆயிடும். எல்லாரும் ஏத்துட்டான்னாக்கா சனாதன தர்மம் போயிடும். அதனால அதை காப்பாற்றணும், அவளை அடிச்சுட்டு நம்ம சித்தாந்தத்தை காப்பாற்றணும். அதுக்கோசரம் இங்க திருப்பி இந்த விசாரம் பண்ற ஸ்ருதிக்கும் ஸ்மிருதிக்கும் விரோதம் வந்தால் அல்லது ஸ்மிருதியை கொண்டு ஸ்ருதியில சொல்றத தள்ள பார்த்தாக்கா அப்போ அதை அடிக்கணும். அதை அந்த மாதிரி மதி மந்தபதி மந்தபதியினுடைய அபிப்பிராயத்தை நேசிக்கணும் கண்டிக்கணும்ன்றதுக்கோசரம் இந்த பாதம் ஆரம்பிக்கிறது. அதனால பௌனவித்தம் இல்லை, கிருஷ்ணபேதனம் இல்லை, வியர்த்தம் இல்லை, நிஷ்பலம் இல்லை, நிஷ்பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினால சொல்லப்பட்டது. இப்ப பாருங்க, நிர்ணீதம் கர்ம காண்டே விகதோ நிச்சலத்தம் சுதீனாம் சித்தேசோ புனர்விதிபலாத்யபாதம்பீரநானாச்சுதிசிகரபரிச்சேத்யசுபோதசாயாம் பஷ்யதோஹ்யத்ரபங்கஹ கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.